நம்ம என்ன பார்க்க போனோம், அசாம் ரீஃபில்ஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இனிவே இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கி ஆன் பண்ணிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டைக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயிலோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி டேட் அப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்க்குறோம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரீஃபில் மேன் அண்ட் ரீஃபில் உமன் போஸ்ட்டுக்கான 88 கால எடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வேலை வாய்ப்புங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ்ட்டு 8 டிகிரி வித் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ்னு உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து 25,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25,000+ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல்ஸ் எல்லா பெண்களுக்கும் நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/7/2023 ஜூலை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் எப்சன் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர்